தேனி மாவட்டத்தில் வேலியில் சிக்கி சிறுத்தை பலியான விவகாரத்தில் தோட்ட உரிமையாளர் ரவீந்திரநாத் எம்பி நேரில் ஆஜராகுமாறு வனத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. வனத்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கோம்பைப்புதூர் பகுதியில் கடந்த மாதம் 28ஆம் தேதி தனியார் தோட்டத்தில் சிறுத்தை ஒன்று உயிரிழந்து கிடந்தது. இந்த விவகாரத்தில் கடந்த மாதம் 30ஆம் தேதி தோட்டத்தில் ஆட்டுக்கிடாய் அமைத்திருந்த அலெக்ஸ் பாண்டியன் என்பவர் மீது வழக்கு பதிந்து அவரை போலீசார் கைது செய்தனர். சிறுத்தையின் மரணத்தில் அப்பாவி விவசாயியை சிக்க வைத்திருப்பதாக தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து தனியார் தோட்ட மேலாளர்கள் தங்கவேல், ராஜவேல் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சிறுத்தை உயிரிழந்த விவகாரத்தில் தோட்ட உரிமையாளர் ரவீந்திரநாத் எம்பி மீது வழக்கு பதிய வேண்டும் என திமுக பிரமுகர் தங்க தமிழ்ச்செல்வன் மாவட்ட வன அலுவலரிடம் புகார் மனு அளித்தார். அதற்கு பதிலளித்த வன அலுவலர் சமத்தா, சம்பந்தப்பட்ட நிலம் தேனி மக்களவை உறுப்பினர் ரவீந்திரநாத் எம்பி மற்றும் லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த தியாகராஜன், திண்டுக்கல் மாவட்டம் ஜி தும்மலப்பட்டியைச் சேர்ந்த காளியப்பன் ஆகியோர் பெயர்களில் கூட்டு பட்டாவாக உள்ளது. நில உரிமையாளர்களில் மக்களவை உறுப்பினரின் பெயரும் உள்ளதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து வனத்துறை சார்பில் மக்களவை சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் உரிய தகவல் கிடைத்ததும் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தேனி எம்பி ரவீந்திரநாத், காளியப்பன், தியாகராஜன் ஆகியோருக்கு மாவட்ட வனத்துறை சார்பில் 2 வாரத்துக்குள் நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து பதிலளித்த வனத்துறை அலுவலர், ரவீந்திரநாத் எம்பி தோட்டத்தின் உரிமையாளர் என்பதால் வனச்சட்டத்தின்படி அவரிடம் விசாரிக்க வேண்டியது அவசியம் உள்ளதாக தெரிவித்தார். விசாரணையில் சிறுத்தை உயிரிழப்புக்கு ஒரு வகையில் எம்பி காரணமாக இருந்தால் அவர் மீது வழக்கு பதியப்படும் என்றும் குறிப்பிட்டார்.